வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜனவரி 20, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:20 மேலே ஆகுது. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி நமக்கு இறங்கும் போது ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் எவ்ரிடே மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட், அந்த கேண்டில்ஸ், அந்த பிரேக் அவுட் இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு 12 o'clock அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ எவ்ரிடே நம்ம ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதும் இந்த ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான். ஏன்னா மார்னிங் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, கிடைக்கிற என்ட்ரீஸும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகுது. அதே ஒரு 12 o'clock அப்புறம் கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அதுவும் 1:30 பார்த்திங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகுது, அப்போதைக்கு நல்ல பூஸ்ட் வந்து கிடைக்குது. ஸோ இதனால் இந்த டயத்தில் நம்ம எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணாலும் அப்போ நம்ம அப்ளை பண்ணுற ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் ஆகுது. அதனால தான் நம்மளுடைய டெய்லி வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் யூ சேனலில் போயிட்டு பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரிடே க்ரூட் ஆயிலில் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு 12 o'clock அப்புறம் என்ன மாதிரி கால் கிடைக்குது, கிடைக்கிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுறது தான் ரொம்ப மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருப்போம். அப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு 12 o'clock அப்புறம் ஒரு கிடச்சிருக்க ஃபர்ஸ்ட் கால் பார்த்தீங்கன்னா இந்த செல் கால் தான். ஸோ இதில் மார்க்கெட் ட்ரெண்ட் ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால யார் வேணாலும் நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணிங்கன்னா, அதாவது எப்படி இப்போ வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், கேண்டில் கலர் வச்சு மார்க்கெட் ட்ரெண்டை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது பாருங்கள், ஃபர்ஸ்ட் கேண்டில்லேருந்து செல் அட் 6390 இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். இப்போ டார்கெட் எய்ம் பண்ணால் எங்கே எய்ம் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்கே வச்சுக்கலான்றதுக்கு 6374.02 இருக்குது. ஸோ 6374 வருதான்னு பார்க்கணும். செகண்ட் டார்கெட் 6358, மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட் ட்ரெண்டு மாறும்போது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இப்போ நமக்கு இவ்வளோ நேரம் அந்த பை மோட் காட்டிட்டு இருந்துச்சு, பட் ஒன்ஸ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆனோன்னே டக்குன்னு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸை சேஞ்ச் பண்ணி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் ஃபிக்ஸ் பண்ணியே வேறு வச்சுருக்கோம். பை ட்ரெண்டாக க்ரீன் கலர், செல் ட்ரெண்டாக ரெட் கலர்னு. ஸோ பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு சார்ட்டாக தான் உங்களுக்கு இது வந்திருக்கும். இப்போதைக்கு வந்திருக்க அந்த செல் கால் செல்லிங் ரேஞ்சுக்கு மேலே தான் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிடச்சிருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு. பார்த்திங்கன்னா ஒரு 1:05 மேலே ஆகுது, செல் கால் ஜெனரேட் ஆகி ஒரு 45 minutes பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒரு 30 minutes செல்லிங் ரேஞ்சிலே ட்ரேடிங் போனாலும் இப்போ சடனாக மார்க்கெட் டவுனில் இறங்குது. அப்படி இறங்கினதில் ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு 6373 ரேஞ்ச் வந்திருக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2:50 ஆகுது. நமக்கு செல் கால் வந்தது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு 6345 வரைக்கும் பார்த்திங்கன்னா டவுனில் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்ததில் 6350 ரேஞ்சுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் இப்போ சடனாக ஒரு பிக் கேண்டில், அந்த பிக் கேண்டிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த சார்ட் வந்து இன்டிமேட் பண்ணுது. இப்போ நாம் க்ரூட் ஆயில் பை பண்ணலான்னு இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு, பை அட் 6364. ஸோ 6364, ஸோ நமக்கு நல்ல நம்பரில் பை வந்திருக்கு. மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, எப்படி நமக்கு செல்காலுக்கு கீழே டார்கெட் வந்துச்சோ அப்படியே ஆப்போசிட்டாக பைக்கால். ஸோ பைக்காலுக்கு மேலே ரெண்டு லைன் ரெண்டு டார்கெட் வந்திருக்கு, 6379.91 6380 வருதான்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு 16 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டுக்கும் பைக்காலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து 16 பாயிண்ட். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ எவ்ரிடே இந்த சார்ட்டில் இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு எப்படி செல் கால் வந்துச்சோ அதே மாதிரியே தான் பைக்காலும் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்லேயே ஜெனரேட் ஆகும், நம்ம ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். ஸோ வந்திருக்க அந்த பைக்காலும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பைக்கால் வந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி நமக்கு இப்போ செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ கால் ஜென்ரேட் ஆனது ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு ஒரு 3:30. அதுக்கடுத்து ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி கிடச்ச பைக்கால் நமக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு கால்ஸ் வந்து கிடைக்குது. கிடைக்கிற கால் இன்றைக்கினுடைய மூவ்மெண்ட் இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த மாதிரி வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க. பார்க்கும்போது அதில் வர கேண்டில் கலர்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. Thank you.